செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நேர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் மூன்று மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உடம்பில் ஒரு மனிதனுடைய உடம்புடைய ஆரோக்கியமான வெப்பநிலை வந்து 37°, 96.8°F. இந்த டெம்பரேச்சர் ஒழுங்காக இருக்கும் பொழுது மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது கம்மியானாலோ அதிகமானாலோ வியாதி வந்துடும். அந்த வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது என்ன தெரியுமா? ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிற உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்புன்னு பேர். அந்த மாதிரி உறுப்பெல்லாம் கிடையாதுங்க. அதாவது நம்ம உடம்புல மூன்று இடங்களில் வாயுக்கள் இருக்குது. வயிற்றில், நெஞ்சில், மேல் நெஞ்சில். இந்த மூணு வாயுக்களும் வேறு வேறு வெப்பநிலையில் இருக்கும். உதாரணமாக நம்ம தீயில கொண்டு கை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கை சூடாயிருச்சு இல்லையா, உடனே என்ன பண்ணு, இந்த மூணு வாயில் எது வந்து குளிர்ச்சியாக இருக்கோ அங்கேருந்து வாயு சப்ளை ஆகி அந்த இடத்த நம்ம குளிர்ச்சி பண்ணோம். ஐஸ் கேட்டில் போய் கையை விட்டுட்டோம், கை வந்து குளிர்ச்சி ஆயிடுச்சு, சூடு வேணுமா? அப்போ ஏதோ ஒரு வாயு சூடாக இருக்கோ அதுங்க வரும். இப்படி நமது உடலில் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பே வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்புன்னு பேர். தோல் மிக முக்கியமான பங்கு வகித்து, அது இல்லாமல் இந்த மூன்று வாயுக்கள் நம்ம உடம்புல முக்கியமான வேலை செய்யுதுங்க. இந்த மூன்று வாயுக்களை ஒழுங்குபடுத்தினாவே உடம்பு தன்னைத்தானே குணமாயிடுங்க. இந்த ஹீட்டு ஒழுங்காக இல்லாமல் வர வியாதிகள் என்ன தெரியுங்களா? ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், விரைவீக்கம், பைல்ஸ், மூலம், ஃபிட்ஸு, வலிப்பு, பல்வேறு வியாதிகளுக்கு ஒரே காரணம் உடம்புல வெப்பநிலை ஒழுங்காக இல்லைங்க. அதனால் இப்போ அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். மூன்று மூச்சு பயிற்சி. வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு. முதல் பயிற்சி வயிற்று மூச்சு. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, இடது கையை சின் முட்டோல வச்சுக்கிறீங்க தொடைக்கு மேலே, வலது கையை வயிற்றுக்கு மேலே வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இது பயிற்சி இல்லை, ஒரு டெஸ்ட்டு. வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், மூச்சு காற்றை உள்ளே இழுக்கணும். மூச்சு காற்றை உள்ளே இழுத்துக்கணும், அதுக்கப்புறம் மூச்சு காற்றை வெளியே விடணும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இது பயிற்சி இல்லை, டெஸ்ட். ஆரம்பிங்க, இடதையை சின் முட்டுறா, வலதையை வயிற்றுக்கு மேலே வச்சுக்கோங்க, மூச்சு காற்றை இழுங்க, மூச்சு காற்றை வெளியே விடுங்க. ஒரு மூணு முறை செய்யுங்க. இப்போ மூணு முறை முடிச்சாச்சா? ஒரு கேள்வி, மூச்சு காத்து உள்ள போகும் பொழுது வயிறு பெருசாச்சா, இல்ல மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு பெருசாச்சா? இதான் கேள்வி. நீங்களே யோசிங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பொருளைன்னா மறுபடி டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதாவது பலூன்குள்ள காத்து போனா என்ன ஆகணும்? பலூன் பெருசாகணும். பலூன் வந்து காத்து வெளியே போனா என்ன ஆகணும்? பலூன் சிறுசாகணும். இதுதானே கரெக்டு? அப்போது மூச்சு காற்று இழுக்கும் பொழுது யாருக்கெல்லாம் வயிறு பெருசாகுதோ நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். மூச்சு காற்று வெளியே விடும் பொழுது வயிறு சுருங்குச்சுன்னா உடம்பு ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். இதே சில பேர்த்துக்கு என்ன தெரியுமாகும், மூச்சு காற்று இழுக்கும் பொழுது வயிறு உள்ளே போகும், மூச்சு காற்று வெளியே விடும்போது வயிறு பெருசாகும். அப்போது உடம்புல காற்று ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தங்க. அப்போது இது செஞ்சால் தான் சரியாக போகும். செய்யலாங்களா? அதாவது ஒழுங்காக இருந்தாலும் இல்லாட்டியும் நான் சொல்கிற பயிற்சி செய்யுங்க. இடது கை சின் முத்திரா. சின் முத்திரான்னு என்ன, ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் நுனியில் லேசாக தொட்டுட்டு மொத்தம் மூணு விரலை நீட்டுறது தான் சின் முத்திரா. இதில் தொடையில் வச்சுக்கோங்க இடது கையை, வலது கையை வயிற்றுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் பாருங்க, மூச்சு காற்றை இழுக்கும் பொழுது வயிறு பலூன் மாதிரி நினச்சி நீங்களாக பெருசு பண்ணணும். வயிறு ஃபுல்லாக காற்று நிறைக்கணும், அப்படியே பெருசாகணும். இந்த கை எதுக்கு வச்சுருக்குறோம், பிடிச்சி அமுக்கிறக்குல்ல, வயிறு வெளியே வருது உள்ளே போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறக்காக. இப்போ என்ன பண்ணீங்க பாருங்கள், மூச்சு காற்றை உள்ளே இழுக்கணும், வயிறு பெருசாகும். அப்புறம் மூச்சு காற்றை மெதுவாக வெளியே விடணும், வயிறு சிறுசாகும். இப்படி 20 முறை செஞ்சிங்கன்னா வயிற்றில் உள்ள அந்த மூச்சு காற்று ஒழுங்காகும். எளிமையான ஒரு அருமையான ஒரு ஐடியா. அடுத்தது நெஞ்சு மூச்சு இருக்கு இல்லைங்களா, இதை எப்படி ஒழுங்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெஞ்சு மூச்சு ஒழுங்கு பண்ணுறதுக்கு சின் முத்திரா இருக்கு இல்லையா, அதில் மூணு மிரலை மடிச்சிடணும். இதுக்கு பேர் சின்மய முத்திரான்னு பேர். சின் முத்திரா மூணு மிரலை வடிச்சுட்டு இங்கே பாருங்கள், கையை இந்த மாதிரி வச்சுக்கணும். இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் கையை வச்சு நீங்கள் பாருங்கள், மெதுவாக நெஞ்சை விரிக்கணும். இப்போ நெஞ்சு ஃபுல்லாக காற்றை நிறைக்கணும். மெதுவாக ரெண்டு கையை ஒன்று சேர்த்தணும். இப்போது நெஞ்சிலேருந்து காற்று வெளியே போய் நெஞ்சு சுருங்கும். பாருங்கள், நெஞ்சு விரியும், நெஞ்சு சுருங்கணும். பிரித்தின் பிரித் அவுட், மூச்சை இழுங்க, மூச்சை விடுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா இவருங்க அதுக்காக கையெல்லாம் நல்லா அந்த பக்கம் இப்படிலாம் கொண்டு எல்லாம் போயிடக்கூடாது. நெஞ்சு தான் விரியுது, நெஞ்சு விரியிறதுக்கு கைக்கு சப்போர்ட்டுங்க. பாருங்கள் சைடில் தான் போகும், பாருங்கள் இப்படி சைடில் தான் போகும். ஓகே, இப்படி மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். அப்போ என்ன பண்ணணும், நெஞ்சு விரிஞ்சு சுருங்கிறத கவனிக்கணும். பாருங்கள், செஞ்சு பாருங்களேன், நெஞ்சு பக்கத்தில் இருக்கிற காற்றெல்லாம் ஒழுங்காயிரும்.
அடுத்து மேல் நெஞ்சு. இதுக்கு கட்டவரில் உள்ளே வச்சு நாலு வேலையும் மடிக்கணும். இதுக்கு பேர் ஆதிமுத்திரன் பேர். எல் ஷேப்பில் கையை வச்சுக்கணும். பாருங்கள், வச்சுக்கிட்டு இவருங்க கண்ணை மூடி ஷோல்டர் ரொட்டேட் பண்ணணும். இவருங்க கையெல்லாம் சுற்றக்கூடாது, ஷோல்டர் மட்டும்தான், கை சும்மா வச்சுக்கணும். ஷோல்டர் தான் அது, இப்படிங்கிற ஃப்ரண்ட்டில் கிடையாது, பேக்கில். பாருங்கள், நெஞ்சு விரியும் பொழுது காற்று உள்ளே போகுது, நெஞ்சு சுருங்கும் போது காற்று வெளியே வருது. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு 25 முறை செய்யணுங்க. இந்த மூன்று பயிற்சியை கரெக்டாக டெய்லி பண்ணிட்டீங்கன்னா உடம்பில் உள்ள காற்று மண்டலம் ஒழுங்காகி, அதாவது ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க, உடலின் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு, உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்புன்னு பேருங்க, அது ஒழுங்காயிருங்க. அப்போ உடம்புல டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி ஒழுங்காக மெயின்டைன் ஆகும். 37 டிகிரி 37 டிகிரி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுற ஒரு உடம்புக்கு உடல் ஆரோக்கியமாக மட்டுமே இருக்கும். உடலில் எந்த வியாதி வந்தாலும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். எனவே மீண்டும் சொல்கிறேன், சின்முத்திரா தொடையில் கை வைங்க, வலது கை வயிற்றில் வைங்க. மூச்சுக்காற்று உள்ளே போகும்போது வயிறு பெருசாகணும், மூச்சுக்காற்று வெளியே போகும்போது வயிறு சிறுசாகணும். இப்படி 20 முறை கண்களை மூடி. அடுத்தது சின்மய முத்திரா. சின்முத்திராவில் மூணு விரலையும் மடித்து நெஞ்சு குழியில் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், பிரீத் இன் பிரீத் அவுட், மூச்சு இழுக்கணும் மூச்சு விடணும். இப்படி ஒரு 20 முறை. அடுத்தது கட்டவரில் உள்ளே வச்சு நாலு விரலையும் மடித்து எல் மாதிரி வச்சு ஷோல்டர் ரொட்டேட் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் போகணும், பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரக்கூடாது. இப்படி ஒரு 25 முறை அமைதியாக கண்ணை மூடி இந்த பயிற்சியை செஞ்சிங்கன்னா நமது உடம்பில் உள்ள காற்று மண்டலங்கள் ஒழுங்காகும் பொழுது நமது உடம்பில் வெப்பநிலை ஒழுங்காகி பைல்ஸ் குணமாகுது, மூளை குணமாகுது, ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் குணமாகுது, விரைவீக்கம் குணமாகுது, வலிப்பு குணமாகுது, பைல்ஸ் அப்படின்னு எந்தெந்தமெல்லாம் வியாதி இருக்குதோ, அதாவது 37 டிகிரி மெயின்டைன் பண்ணி வர அனைத்து வியாதிகளும் இந்த மூன்று பயிற்சியை செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக குணமாகும். நாம் மருந்தில்லாமல் வாழ்வதற்கு தயாராகி கொள்ளலாம். இன்று நாம் சவாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். சவாசனம்னா சவம், பிணம். அதாவது படுத்த படுக்கையாக இருக்கணும், உடம்புல ஒரு அசைவு இருக்கக்கூடாது. பிணம் அசையுமா? அசையாது. இப்படி படுத்த படுக்கையாக ஒரு அசைவு இல்லாமல் படுத்துட்டு நாம் சில விஷயங்கள் நினைக்கணும். இதுக்கு பேர் சவாசனம். இது எப்போ பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம், இந்த மாதிரி பயிற்சி உடல் பயிற்சி எல்லாம் செஞ்சு எல்லாம் முடித்து கடைசியாக ரிலாக்ஸ் ஒரு 15 நிமிஷம் சவாசனம் படுத்துட்டிங்கன்னா அந்த பயிற்சி பண்ணும்பொழுது நடந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்திக்கும். ஒரு அருமையான திட்டம், இதுக்கு பேர் சவாசனம்னு பேர். இந்த ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் ஏன் நல்லா இல்லைன்னா, ஜிம்முக்கு போகிறாங்க, கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறாங்க, ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பட் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லைங்க. ஜிம்முக்கு போகிறவங்க எல்லா இதையும் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க, அடுத்த வேலையை பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் இந்த சவாசனம் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த பயிற்சியை மட்டும் கற்றுட்டு ஜிம்லேயோ இல்லை ஜிம்னாஸ்டிக்லேயோ இல்லை உடற்பயிற்சியிலையோ இல்லை ஜாக்கிங் வாக்கிங் போகிறவங்க கடைசியாக எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் கடைசியாக 15 நிமிஷம் நான் சொல்கிற மாதிரி சவாசனம்னு அமைதியாக படுத்துட்டிங்கன்னா உடம்பு ரெக்கவர் ஆயிருங்க. ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ அமைதியாக இருக்கும், உடம்பு இழந்த சக்தியெல்லாம் அது வந்து ரீசார்ஜ் பண்ணிடும். இதுக்கு பேர் சவாசனம்னு பேர். இதை செய்கிறதுக்கு சுமார் 15 நிமிஷம் ஆகும், ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து 7-8 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், எப்படி அதை நினைக்கணும்னு ஐடியா கொடுத்துட்றேன், நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த சவாசனம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, முதல்ல கம்ஃபர்டபுளாக படுக்கணும், குப்புறப்படக்கூடாது, மல்லாக்க படுக்கணும். படுக்கும்போது அப்படியே தபார்னு படுத்து தபார்னு எந்திரிக்கூடாது, மெதுவாக ஒரு கை ரெண்டு கையை ஊனி ஒரு பக்கமாக சரிஞ்சு மெதுவாக சரிஞ்சு படுத்துக்கணும். ரெண்டு காலும் டச் பண்ணக்கூடாது, ரெண்டு காலும் விரிஞ்சிருக்கணும், தனித்தனியாக இருக்கணும், ஒரு அடி ரெண்டு அடி கேப்பில் இருந்துக்கலாம். கை வந்து டச் பண்ணக்கூடாது, ஒன்று ஒன்று சேரக்கூடாது, தொடக்கி பக்கத்தில் இப்படி தனித்தனியாக உள்ளங்கள் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும், தலை சாயாமல் நேராக இருக்கணும். இப்படி படுத்துக்கணும், கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சி பார்க்குறது தான் சவாசனம். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல எப்படி படுக்கிறது அப்படின்னு டெமோ காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு அந்த மாதிரி படுத்துட்டு அதுக்கப்புறமா படுத்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
ஓகே. இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் படுத்துட்டீங்க, படுத்துட்டு கண்ணு மூடிட்டு இப்போது நான் எந்த மாதிரி சொல்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு 15 நிமிஷம் ஆகும் குறைஞ்சது. ஆனால் இப்போ உங்களுக்கு புரிய மட்டும் வைக்கல, முதல்ல கேட்டுக்குங்க. இப்போ நீங்கள் படுக்க வேண்டாம், நான் பேசுகிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்து அந்த பயிற்சி பண்ணிக்கிங்க. இந்த பயிற்சி எதுக்குன்னா, உடம்புக்கிட்ட நாமே பேசுறதுங்க. நம்ம உடம்புக்கிட்ட பேசுறதே இல்லைங்க. இது பாருங்க, உடம்புக்கிட்ட பேசினாவே தன்னைத்தானே குணப்படுத்திடும். ஆமாம், இப்போ வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைகிட்ட நீங்கள் விளாண்டுருப்பீங்க, பேசிகிட்டு இருப்பீங்க, அது சந்தோஷமாக இருக்குங்க. திடீர்னு ஒரு விருந்தாளிக வந்து உட்காந்துருப்பாங்க பாருங்க, நீங்கள் அந்த குழந்தைய மறந்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் மாமா மச்சான்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. இந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், இதுக்கு மேலே வேலைக்காகாதுன்னு வேணுமின்னே வந்து எனக்கு கக்கா வருதுவா, யூரின் வருது, பூச்சி கடிச்சிருச்சு, பசிக்குதுன்னு அழுகுங்க. ஏன்னா அதை நீங்கள் கவனிக்கலை. உடம்பு அதே மாதிரி தாங்க, உடம்பை கவனித்தால் உடம்பு தன்னை தானே குணப்படுத்தும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி படுத்துட்டு பாருங்கள், கண்ணை மூடி பொறுமையாக, அதாவது எப்படின்னா கால் விரல்கள் தளர்வாகட்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்கள் மனசு கால் விரலுக்கு போயிடணும். கால் விரல்கள் அனைத்தும் தன்னைத்தானே ரீசார்ஜ் செய்து கொள்கிறது அப்படின்னு உங்கள் பாசையில், உங்களுக்கு புரிஞ்ச பாசையில். ஒரு சில பேர் என்ன பண்ணலாம், கால் விரல்கள் இரத்த ஓட்டம் பாய்கிறது, கால் விரல்கள் அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உள்ளங்கால் முழுவதும் தளர்வாக இருக்கிறது, கெண்டை கணுக்கால் இரண்டும் ஆரோக்கியமாக இருக்கிறது, அங்கே இரத்த ஓட்டம் பாய்கிறது அப்படின்னு எந்த உறுப்பு நினைக்கிறோமோ அந்த உறுப்புக்கு மனசை கொண்டு போயிடணும். கண்ணை மூடி பாருங்க, மனசை கொண்டு போய் நினைச்சாவே அந்த உறுப்பு குணமாயிருங்க. நம்மளால உடம்புல ஏன் தெரியுமா வலிக்குது, தலை வலிச்சுதான் என்ன அர்த்தம், தலையை கொஞ்சம் கவனின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது மருந்து சாப்பிட்டு, மாத்திரை சாப்பிட்டு, தயிரம் தடவி அந்த வலியை நம்ம குறைச்சிடுறோம். அப்போ கவனிக்கிற நேரம் கம்மியாயிருது. தலைவலி வந்தால், வயிற்று வலி வந்தால், மூட்டு வலி வந்தால் அந்த இடத்த கவனிச்சுட்டே இருக்கணும்னு அர்த்தம். கவனிச்சா குணமாயிருங்க. இப்படி கெண்டைக்கால் கொஞ்ச நேரம் கெண்டைக்கால் நினச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மூட்டு, அதுக்கப்புறம் தொடைகள், அதுக்கப்புறம் இடுப்பு, அதுக்கப்புறம் கை விரல்கள், உள்ளங்கை, மணிக்கட்டு, முன்னங்கை, கை மூட்டு, புஜங்கள் நினைக்கணும். புஜங்கள் ஆரோக்கியமாக இருக்குது, புஜத்துக்கு ரத்த ஓட்டம் பாயுது. கக்கம், தோல், கை தோல் இணைப்பு, வயிறு, நெஞ்சு, இருதயம், நுரையீரல் நினைக்கணும். மனசுக்குள்ள நினச்சி நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்குது, ஹை நுரையீரல் சந்தோஷமாக இருக்கு, உனக்கு தேவையான சக்தி கிடைக்குது. அடுத்தது தொண்டை, அதுக்கப்புறம் தாடை, உதடுகள், மூக்கு, கன்னங்கள், கண்கள், காதுகள், நெற்றிப்பகுதி, தலைப்பகுதி, உச்சந்தலை, பின்தலை, கழுத்து, முதுகு, முதுகு எலும்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பாக போய்விடு, போய்விடு, அமைதியாரு, அமைதியாருன்னு சொல்லிகிட்டே வந்து நிமிஷம் கண்ணு மூடி கொஞ்சம் கழிச்சு எல்லா உறுப்பும் அமைதியாருங்க. எல்லா உறுப்பையும் அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த உறுப்பெல்லாம் தோணுதோ எல்லா உறுப்புக்கிட்டையும் அமைதியாரு, அமைதியாருன்னு சொல்லிட்டு தேவைப்பட்டால் கிட்னி கல்லில் எல்லாம் சொல்லலாம். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அப்படியே அமைதியாக என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கணும். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படியே கவனிச்சுட்டு இருந்துட்டு கடைசியாக மெதுவாக என்ன பண்ணணும், பயிற்சியை முடிச்சுட்டு இவருங்க குபின்னு எந்திரிச்சிடக்கூடாது. மெதுவாக கைகள் கால், ரொம்ப நேரம் 15 நிமிஷமாக ஆட்டாமல் வச்சுருக்கிறோமா, லேசாக ஆட்டணும். கைகளை லேசாகட்டணும், தலையை லேசாகட்டணும், காலை லேசாட்டிட்டு மெதுவாக ரெண்டு கையும் ஊனி மெதுவாக எந்திரிச்சு உட்காந்துட்டு, எந்திரிச்சு உட்காந்துக்கப்புறமா உடனே கண்ணை திறக்கக்கூடாது. கை ரெண்டையும் உரசி முதல் முதல்ல உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களை பார்க்கணும். இது பேர் சவாசனம்னு பேருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி படுத்துட்டு கண்ணை மூடி உங்களோட உடம்பை நீங்களே கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருந்து பாருங்களேன். முடிச்சுன்னா உடம்புக்கு அவ்வளோ தெம்பு கிடைக்குங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும், பொறுமையாக இருப்போம், தெளிவாக இருப்போம், சந்தோஷமாக இருப்பாங்க. எனவே சவாசனம் என்பது ஒரு அருமையான பயிற்சி. இந்த சவாசனத்தை உடற்பயிற்சி, ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, யோகா, ஜிம்மு, ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் ஜாக்கிங் முடிச்சோடனே கடைசியாக சவாசனத்தில் முடித்தால் உடம்பு அருமையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். எனவே சவாசனம் செய்வோம், நாம் சமாதானமாக ஆரோக்கியமாக வாழ்வோம்.